ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். உழவும் உணவும் என்ற வேளாண்மை பகுதியில் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் மட்டுமே பரவலாக வளரக்கூடிய காஞ்சி குட்டை என்று அழைக்கக்கூடிய நாட்டின மாடுகளை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கூடலூர் என்ற கிராமத்தில் 400க்கும் மேற்பட்ட அந்த காஞ்சிக்குட்டை என்று அழைக்கப்படும் நாட்டின மாடுகளை வளர்த்து பராமரித்து வரக்கூடிய நாட்டு மாட்டின ஆர்வலர் ராதா கிருஷ்ணன் அவர்கள் நம்மிடம் உள்ளார். அவரிடம் இது குறித்து விரிவாக பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்கள் மாட்டு பண்ணையில் வளர்க்கக்கூடிய காஞ்சிக்குட்டை மாட்டினங்களை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார். இப்போ கேள்வி காஞ்சிக்குட்டையை பற்றி இருக்கிறதுனால இதோடு கொஞ்சம் ஹிஸ்ட்ரி சொல்லணும். இந்த காஞ்சிக்குட்டைங்கிற மாடு இந்த சித்தூர் சைடு அங்கே அந்த பார்டர்லேருந்து நெய்வேலி வரைக்கும் இருக்கிற ஒரு குட்டை இன மாடுகள். இந்த ஏரியாலேயே இருக்குது. அது ஒரு சில பேர் சொல்லுவாங்க அது புங்குனூர் குட்டையோட ஒரு சப் ப்ரீடு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ஹைட்டு வெயிட்டு எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். கலர் ஒன்றே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ முன்னே ஏதோ ஒரு பசு மாடு இங்கே இருந்ததோடு சேர்ந்து இந்த குட்டை இன மாடுகள் வந்திருக்கு. இந்த ஏரியாலேயே இருக்கக்கூடிய மாடுகள் தான். இந்த மாடுகளை பற்றி சொல்லணும்னா இந்த மாடுகள் எல்லாமே குட்டையாக இருக்கும். அதிகமாக பால் தராது. மேக்சிமம் போனால் 1 லிட்டர் 1.5 லிட்டர். அதுவும் நல்ல மாடுகள். பாக்கி மாடுகள்லாம் அதோட குறைச்சலாக தான் கொடுக்கும். ஆனால் இதோட இந்த நாட்டு இன மாடுகளோட வேல்யூவே விவசாயத்தில் தான் இருக்குது. நம்ம எல்லாருமே இந்த மாடை பால் வச்சு பார்க்குறதுனால தான் இன்றைக்கி நாட்டு இனங்கள் அழிஞ்சு போயிடுது. இப்போ சவுத் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா இது எல்லாமே ஜென்ரலாகவே நார்த்தோட கொஞ்சம் உஷ்ணம் ஜாஸ்தி, சூடு ஜாஸ்தி இருக்கிற இது வெயில் ஜாஸ்தி இருக்கிறது. அதனால் இங்கே இருக்கிற மாடுகள் எல்லாமே அவ்வளோ பால் கொடுக்காது. சில மாடுகள் பெருசாக இருக்கும். ஓங்கோல் பெருசாக இருக்கும். உம்பலாச்சேரிங்கிறது நம்ம தஞ்சாவூர் சைடில் இருக்குது, அது பெருசாக இருக்கும். காங்கேயம் எல்லாருக்குமே தெரிஞ்சது, அதுவும் பெருசாக இருக்கும். ஆனால் இந்த குட்டையின மாடுகள் இந்த இப்போ காஞ்சி குட்டையில் இருக்குது. ஒவ்வொரு ஏரியாலும் சில குட்டையின அங்கேயே இருக்கும் குட்டையின மாடுகள். அது ரொம்ப குறைஞ்சமான பேர் தான் அதை பாதுகாத்து வராங்க. இந்த குட்டையின மாடு இப்போ காஞ்சி குட்டை அப்படிங்கிறது இப்போ அழிந்து வரும் ஒரு இனம். ஒரு 20 வருஷமாக நாங்கள் இந்த காஞ்சி குட்டையை பார்த்துட்டுருக்கோம். நான் முன்னாடி போய் இந்த சிங்கப்பெருமாள் கோவில் அந்த சைட்லலாம் மாடு வாங்க போகும்போது ஒவ்வொரு கிராமத்துலேயும் 5000 காஞ்சி குட்டை இருந்தது. இன்றைக்கி ஒரு கிராமத்தில் 50 கூட இல்லை, அதுவும் அழிஞ்சின்னு இருக்குது. மெயின் அதுக்கு எதனாலன்னா இது இந்த காஞ்சி குட்டையை பால் கொடுக்காதனால அதோட யூஸே ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயத்தில் தான். காஞ்சி குட்டையோட சாணம், அதோட மூத்திரம் இது ரெண்டும் வச்சு இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்பமாக உகந்தமான மாடு. ஆனால் இப்போ எல்லாருமே பாலை உண்டி வச்சு வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறதுனால இந்த இன மாடுகளை விற்றுட்டு ரெண்டு கிராஸ் ப்ரீடு அது மாதிரி வாங்குறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் கிராஸ் ப்ரீடோ இல்லை மாடு அதெல்லாம் மாடே இல்லை. நம்ம நாட்டு மாடுன்னு சொன்னால் இதே மாதிரி காஞ்சிக்குட்டை இங்கே இருக்குது. இது தாண்டி இங்கே போனால் திருவண்ணாமலையில் இருக்குது. அப்புறம் நம்ம பர்கூர் இருக்குது, காங்கேயம் இருக்குது, தஞ்சாவூரில் உம்பலாச்சேரி இருக்குது. நம்ம இதுலேயே இதை தவிர சப் ப்ரீட் இப்போ காஞ்சி குட்டையெல்லாம் மெயின் ப்ரீட்லேயே வரல. இதை தவிர இதே மாதிரி புள்ளிக்குளம் இருக்குது, மதுரை சைடில் போனீங்கன்னா மணப்பாறை இருக்குது. மணப்பாறை மாடு இதோ இங்கே இருக்கே பார்க்கலாம் நீங்கள். அவ்வளோ உழவில் அந்த மாதிரி வண்டி எடுக்கிறதுக்கு ஒரு காலத்தில் எல்லாமே மாடு தானே. ஒரு ஊர்லேருந்து வெளியில் போனோன்னா மாட்டில் தான் போயாகணும், உழவு பண்ணால் மாட்டில் தான் பண்ணி ஆகணும். ஸோ மாடு வந்து இப்போ சினிமாவில் பாட்டு வரும்போது வண்டி வீட்டில் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணாமலையில் பாடுவார், அப்போ எல்லோரும் ரசித்தாங்க. ஆனால் அந்த மாட்டுக்கு உண்டான மரியாதை இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் சவுத்துலேயே அப்படி ஒரு மரியாதை இருந்ததுன்னா இந்த மாடை யாருமே விற்க மாட்டாங்க. மெயின் காரணம் வந்து விவசாயத்தில் இப்போ வந்து மாடு உழவுக்கு அவ்வளோ தேவையில்லை. ஃபர்டிலைசர் கெமிக்கல் ஃபர்டிலைசர் போடுறாங்க. அதனால் இப்போ அந்த இதோட சாணியை மூத்துறதுக்கு வேல்யூ இல்லை. அதே மாதிரி அது டிராக்டர் வந்ததுனால உழவுக்கு தேவை. வேலியில் போகிறதுக்கு எல்லாருக்குமே வண்டி வச்சுருக்காங்க. அது முன்ன காட்டிலலாம் இந்த ஊர்லேருந்து பக்கத்து ஊருக்கு போனோன்னா கூட மாட்டு வண்டி கட்டினு தான் போவாங்க. ரெட்டை மாட்டு வண்டி, ஒத்த மாட்டு வண்டி அப்படின்னு சொல்லி எல்லாம் பெரிய ஜமீன்தார் கூட அதில் தான் போயாகணும். இப்போ இந்த இதெல்லாம் மாறினதுனால இந்த மாட்டு இனங்களுக்கு பெரிய பேரழிவு. இந்த பேரழிவு இந்த மாட்டு இனங்களுக்கு மட்டும் இல்லை,
விவசாயத்துக்கே பேரிடுவேன். இதை வந்து ஜென்ரலாக சொல்கிறவங்க சொல்ல வேணாம் இது ஃபர்டிலைசர் போடுவாங்கன்னு. இப்போ இந்தியா கவர்மெண்ட்டே என்கரேஜ் பண்ணுறது ஆர்கானிக், அது தனியாக இப்போ பண்ணுறாங்க. ஆர்கானிக் ஃபர்டிலைசருக்கு 100% போகணும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் இப்போ ஷாப்பு கபாகிறீங்க எல்லா இடத்துலையும், அந்த மாதிரி ஷாப்பே கிடையாது. எல்லாமே இயற்கை விவசாயம் தான், 50 வருஷம்தான். இந்த 50 வருஷத்தில் கம்ப்ளீட்டாக செயற்கை விவசாயிக்கு போயிட்டோம். இன்றைக்கி நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ சில கிராமத்தில் இந்த உழவு மாடே இல்லை. இப்போ எங்கிட்டேருந்து ஒருத்தர் வந்து உழவு மாடு வாங்கிட்டு போயிருக்காரு. இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் ஊரில் அவங்க வேர்க்கடல போடுறதுக்கு மாடு யூஸ் பண்ணோம். அந்த ஊரில் அந்த பக்கத்தில் எங்கேயுமே ஒரு நாட்டு மாடு ஒரு ஜாதை கூட இல்லை. இங்கேருந்து வண்டி வச்சு ஏற்றின்னு போயிட்டு அங்கே போய் வெற போட்டு திரு அதுக்கு போயிட்டு வர்ற செலவே 6000 ரூபாய் ஆகும். இதனால் அந்த சுற்று மட்டும் கிராமத்திலே இல்லை. அந்த மாதிரி நிலைமை நம்ம பண்ணிட்டோம். இதை இதோட விளைவுகள் வந்து இனிமேல் தான் நம்ம சந்திக்க போகிறோம். அதாவது இதுக்கு முன்பாக வந்து இந்த காஞ்சி குட்டை போன்ற நாட்டின மடைகள் வந்து உழவுக்கு பயன்படுத்தணும், மாட்டு வண்டிக்கு பயன்படுத்தணும், பரம்படிக்கத்துக்கு பயன்படுத்தணும், நெல் அறுவடைக்கும் பயன்படுத்தணும், பிறலுக்கும் பயன்படுத்தணும். இப்போ வந்து அந்த இயந்திரங்கள் வரவுனாலும் அந்த ரசாயன பூச்சிக்குள்ளி மருந்து வரவுனாலும் வந்து இந்த நாட்டினங்கள் வந்து அழிந்து வருவதாக சொல்ல வரீங்க. கண்டிப்பாக மெயினாக இன்னும் பார்த்தீங்கன்னா முன்காலத்தில் ஏறி இறக்கிறதே மாடு தான். ராத்திரியெலாம் அந்த மாடு செக்கு மாடு மாதிரி வச்சுருப்பாங்க, அது ஏற்றம் இறக்கிறதுன்னு பேர். அது ராத்திரி ஃபுல்லாக அந்த மாடு 2 ஜதை விடும், அப்புறம் 3 மணிக்கு எழுந்து இன்னொருத்தர் மாற்றுவாங்க. இப்போ எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா அதில் தானே பண்ணி ஆகணும். இப்போ எலக்ட்ரிசிட்டி வந்ததுனால மோட்டார் எல்லாம் எப்போ வேணால் போட்டு ஆன் பண்ணி பண்ணுறோம். மாட்டை வச்சு கவலை இறைப்பில்ல கவலை, அது நீர் பாய்ச்சி முறைக்கு அந்த மாட்டை பயன்படுத்தவே அப்படி தான். இல்லைனா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா எந்த மோட்டர் ஓடும், உங்களுக்கு ஓடவே ஓடாது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையோட மாடு இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாதுங்கிற நிலைமையிலேருந்து மாடு இல்லாமல் வாழ முடியுங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். ஆனால் இதோட விளைவுகள் இப்போ எப்படி பார்க்குறீங்கன்னா, இப்போ இயற்கை விவசாயத்தில் இப்போ ஒரு லாஸ்ட்டு 5 வருஷத்துலேருந்து 10 வருஷமாக எல்லாருமே இப்போ இயற்கை விவசாயத்தை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இயற்கை விவசாயங்கிறது நம்ம நாட்டோட வழிமுறையில் தொன்று காலமாக வருது. இது இன்னும் புதுசு, நம்மளுக்கு புதுசு இல்லை. இதுவோ இப்போ எல்லாம் திடீர்னு ஆர்கானிக் ஃபார்மிங் யாரோ சொல்லிக் கொடுக்குறான், வெளிநாட்டுக்காரன் சொல்லிக் கொடுக்குறான் இல்லை. நம்ம தாத்தா பேர் அவ்வளோ கொள்ளி தாத்தா எல்லாம் இதுலேயே தான் இருந்தாங்க. 50 வருஷம் 60 வருஷம் முன்னாடி வேறு விதையும் நாட்டு விதை தான். அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விதை நாட்டு விதை. இப்போல்லாம் ஜெனரலி மாடிஃபைடு விதை வருது, நிறையா மகசூல் வரும், ஆனால் அது சத்தே இருக்காது. எல்லா விதத்துலேயும் எப்போ இந்த மாடு இருக்கிற வரைக்கும் தான் நம்மளோட வாழ்வு இருக்கும். அது புரிஞ்சிக்கல யாரும். ரெண்டு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று, நாட்டின மாடு அந்தந்த ஏரியா மாடு அந்தந்த ஏரியாவில் இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மாடை கொண்டு போய் நான் போய் உத்தராகண்டில் வைக்கிறேன், அந்த மாடு அந்த குளிரை தாங்காது. இப்போ இந்த மாடு இப்போ செங்கல்பட்டு மாடு குட்டை இனத்தோட ஸ்பெஷாலிட்டினா மலை மேலே ஏறும், அதோடய வெயிட்டு எல்லாம் பார்க்கும்போது அதனால் ஏற முடியும். இதே உம்பளாச்சேரி மாடு இருக்குது, அது உம்பளாச்சேரி மாடு ஃப்ளாட் லேண்டு நம்ம தஞ்சாவூர் சைடில். ஆனால் அது தண்ணியில் எவ்வளோ நேரம் வேணால் நிற்கும், காலில் புண்ணு வராது. வேறு இந்த மாடு தண்ணியில் நின்றுதுன்னா ரெண்டே நாளில் புண்ணு வந்துடும். இதனால் இயற்கையாலேயே ஒவ்வொரு ஏரியாவில் இந்தந்த மாடு இருக்கணும்னு ஆயிரக்கணக்கான வருஷமாக தீர்மானம் பண்ணிடும். இங்கே இருக்கிற வேண்டிய மாடை வேற எங்கேயோ அமுச்சுட்டு, இல்லை இதை அழிச்சிட்டு வேறு வீண மாடை, நம்ம இந்தியன் ப்ரீடே இப்போ நிறைய பேர் பால் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு கீர் காங்கிரீட்லாம் கொண்டு வராங்க. 2 வருஷம் 3 வருஷம்தான், அதுக்கப்புறம் அதுக்கு இந்த கிளைமேட்டு எல்லாம் ஒத்து வராது. அப்புறம் அது பால் குறைஞ்சி போச்சுன்னு சொல்லிவிட்டு எல்லாம் வருத்தப்படுறாங்க. இந்த செங்கல்பட்டோ இந்த மாட்டு வச்சுருக்கும் விவசாயத்தில் தான் இது சேர்ந்துருக்கணும். விவசாயம் இல்லாமல் இந்த மாடை வச்சு நீங்கள் காப்பாற்ற முடியாது. நம்மளோட விவசாயத்தையும் இந்த நாட்டின மாடுகளையும் பிரிக்கக்கூடாது, பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது. நீங்கள் ரெண்டாவது முக்கியமான விஷயம் எப்படின்னா, நாட்டின மாடுகளை வச்சு நம்ம இயற்கை விவசாயம் செஞ்சால் உங்களுக்கு வந்து வியாதி வராது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயோ வேர்ல்டுலேயோ பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா கேன்சர். இந்த கேன்சர் வியாதிக்கு இது வரைக்கும் மருந்து இல்லை. மினிமம் மேக்சிமம் போனால் நீங்கள் கட்டுப்படுத்தலாம். ஆனால் அதுக்கு கிடையாது. ஆனால் இந்த நீங்கள் இந்த இதுலேருந்து விளையிற உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கேன்சரே வராது. ப்ளஸ் பசுமாடை பற்றி இந்த நாட்டு மாடுன்னு சொல்லும்போது, பசுமாடுங்கிறது ஒரு மொபைல் டிஸ்பென்சரி. பசுமாட்டிலேருந்து ஒவ்வொரு பொருளும் நம்மளுக்கு ஆரோக்கியத்துக்கு, அதோடய மூச்சு காற்றுலேருந்து சாணி மூத்திரம் பசுமாட்டோட அது எனர்ஜி லெவல். இப்போ நீங்கள் அதெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்குது, ஒரு எனர்ஜி ஃபீல்டு இருக்குது. எனர்ஜி ஃபீல்டு நமக்கு ஏற்ற ஒவ்வொருத்தருக்கும் மாறிட்டு இருக்கும். ஒரு பசுமாட்டை சுற்றி நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் எனர்ஜி ஃபீல்டு ஒரு ஆர்வான் பெறுது.
மூணு மடங்கு நாலு மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். அந்த அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. வேற அந்த நாட்டிலான இந்த வெஸ்டர்ன் கலப்பின மாடுகள், ஆ கலப்பின மாடுகள்கிட்ட அது கிடையாது. அதுக்கப்புறம் அதோட சாணி மூத்திரமும் இயற்கை விவசாயத்தில் பண்ண முடியாது அந்த கலப்பின மாடுகள். அதனால் இந்த மாடுகளை காப்பாற்ற வேண்டியது நம்ம எல்லோரோட கடமை. இதை மறந்தால் இதனுடைய விளைவுகள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 35 வயசுலேயே டயபெட்டிஸ் வருது, சர்க்கரை நோய், அதுக்கப்புறம் பிளட் ப்ரெஷர், அது இது தவிர எல்லாத்தையும் மீறி இப்போ பார்த்தீங்கன்னா கேன்சர். அதை தவிர இப்போ நீங்கள் புதுசாக இப்போ வந்திருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி. இன்ஃபர்டிலிட்டிங்கிறது எவ்வளோ நீங்கள் மெட்ராஸ்லாம் பார்த்தீங்களா இந்த குழந்தை இல்லை குழந்தை அது அவ்வளோ ஹாஸ்பிட்டல் வருது, ஆண்மை குறைவு ஆண்மை குறைவு அது அதிலோட எல்லாமே இயற்கை உணவை சாப்பிடாதனால வருது. ரெண்டாவது இப்போ நிறைய பேர் பார்க்குறாங்க டிமென்ஷியா அல்சைமர், அல்சைமர்னால் அந்த நரம்பு சம்பந்தமான வியாதி. அந்த நரம்பு சம்பந்தமான வியாதி ஏன் வருதுன்னா நம்ம நெய் சாப்பிட்றதை விட்டோம். நெய்னால் நாட்டு மாட்டு நெய், அது நெய் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு அது முறை இருக்குது. அந்த முறை இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற நெய்லாம் நெய் கிடையாது, அது நாட்டு மாட்டிலையும் இருக்கிற பாலில் தயிர் பண்ணி இப்போ நம்ம அப்படி தான் பண்ணுறோம். தயிர் பண்ணி கடைஞ்சி அதை வெண்ணெய் எடுத்து வெண்ணெயிலேருந்து நெய் பண்ணோம். இப்போ ஆயுர்வேதிக் மெடிசினில் பார்த்தீங்கன்னா இந்த நெய் சாப்பிடாமல் அந்த மருந்து வேலை செய்யாது. நீ எங்கே போனால் கோட்டக்கல் எங்கே வேணால் போனாங்க நெய் சேர்த்து தான் சாப்பிடணும். ஆனால் இப்போ நெய் சரியில்லை, அதனால் அந்த மருந்து வேலை செய்ய மாட்டேங்குது. அந்த கலப்பின மாட்டோட நெய் நெய் ப்ளஸ் என்ன பண்ணால் தயிர்லேருந்து எடுக்கிறது இல்லை, நேராக பால்லேருந்து எடுத்துருவாங்க க்ரீம்லேருந்து. அது வந்து இப்போ ஒரு நெய் பண்ணணும்னா அஞ்சு விதமான சூடு இருக்கணும். அஞ்சு எப்படின்னா பால் கறக்கும்போது ஒரு சூடு, பால் காய்ச்சும்போது ஒரு சூடு, புற குத்தும்போது ஒரு சூடு, கடையிறோம்ல அப்போது ஒரு சூடு, அப்புறம் வெண்ணெய் காய்ச்சணும். இந்த அஞ்சு சூடு இருந்தால் இந்த பஞ்சாக்னின்னு பேர், அது இருந்தால் அது நெய். அந்த மாதிரி பண்ணுறதே இல்லை யாரும், ஏன்னா அதுலேருந்து வர மோர் என்ன பண்ணுறது தெரியாது, மோர் எடுக்கணும்ல. ஆனால் இந்த வெண்ணெய் எடுத்த மோர் அமிர்தத்துக்கு சமம், எவ்வளோ வியாதி அதில் குணமாகும். இப்போ வயிற்றுல நோக்கு இருக்காங்க, இன்டெஸ்டினல் ப்ராப்ளம், ஜீரண ப்ராப்ளம், வயிற்றில் புண்ணு, எல்லாமே இந்த மோரை எனக்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சரியாயிடும். அதுக்கு இந்த நாட்டு மாட்டு இனத்தை வந்து வளர்க்கணும், பாதுகாக்கணும். இன்னொன்று, ஆரம்ப காலத்தில் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாக வயலுக்கு நீர் பாய்ச்சுவதற்கும் கவலை இறைப்பதற்கும் இந்த மாடு பயன்பட்டது. இப்போ இயந்திரம் வரவு மின்சார மோட்டார் வரவின் காரணமாக அந்த கவலை என்பது இப்போ இல்லாமல் போயிடுச்சு. அதனால வந்து விவசாயத்தில் நவீன விவசாயம், இயந்திரங்கள், கருவிகள், ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துடைய வரவால் நாட்டினங்கள் வந்து படிப்படியாக அழிந்து வருவதாக சொல்ல வரீங்க. கரெக்ட். அது தவிர இப்போ பூச்சிக்கொல்லி அப்படின்னு பூச்சியை கொல்லவே கூடாது. இது ஃபுட் செயின்பாங்க. ஃபுட் செயின்னா இயற்கையில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வேலை இருக்குது. இந்த ஒரு பூச்சி இருந்தால் அது பூச்சி சாப்பிட்றதுக்கு ஒரு பள்ளி இருக்கும், அந்த சாப்பிட்றதுக்கு வேறு ஒன்று இருக்கும். அந்த இருக்கும் அதை நீங்கள் ஒன்றை கட் பண்ணிட்டீங்கன்னு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கவலை இருக்குது, கவலையெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா பாம்பு எங்கே வரும், நம்மகிட்ட தான் வரும். ஏன்னா அதுக்கு சாப்பிட வேண்டிய தவளையே இல்லை, இப்போ தவளை அழிச்சிடுறோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி எலி பூனை ஒவ்வொன்றும் நம்ம என்ன பண்ணுறோம், அது ஃபுட் செயினை நீங்கள் அஃபெக்ட் பண்ணிங்கன்னா கடைசியில் எல்லாத்துலேயுமே அஃபெக்ட் ஆகும்போது நம்ம நம்மளோட எப்படின்னா என்ன தான் பணம் இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லைன்னா வாழ்க்கையே வேஸ்ட். இதுக்கு நீங்கள் ப்ரூஃபு நீங்கள் அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம். கோடீஸ்வரம் இருக்கான், கோடீஸ்வரம் கூட உள்ளே போகும்போது அவன் மூஞ்சியில் அவ்வளோ பயத்தோடு போகிறான், ஏன்னா இந்த பணம் அவனுக்கு உதவாது. அப்போது வியாதி வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பணம் இருந்தாலும் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, மெத்தையே வாங்கலாம், தூக்கத்தை வாங்க முடியாது. அது மாதிரி அவன் படுத்துட்டு இருக்கான், பணம் கட்டுறான், ஆனால் அவனோட வலியோ அந்த வியாதியோ இருக்க முடியும். ஸோ இது நாட்டு இனங்கள் நம்மளோட ஆரோக்கியத்தோடு கலந்தது. ஆரோக்கியம் எதுலேருந்து வரும், சாப்பாட்டிலேருந்து வரும். சாப்பாடை நீங்கள் கெடுத்தீங்கன்னா ஆரோக்கியங்கிறதுக்கு 100% உங்களுக்கு வரவே வராது. நீ சின்ன வயசில் இருக்கும்போது 10 வருஷம் தாக்கு பிடிக்கும், 45 வயசு ஆனப்பறம் நீ எவனை பார்த்தா அத்தனை பேரும் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். இப்போ இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களே இப்போ அப்படி ஆகிப்போச்சு. அதுக்கு என்ன காரணம்னா கலப்பின மாடுகள்னு வரக்கூடிய பால், கரெக்ட், இயற்கை அது செயற்கை விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடிய ரசாயன உரம், பூச்சிக்கொல்லும் மருந்து, கலப்பின விதை, மரபணு மாற்றப்பட்ட விதை, கரெக்ட், மரபணு மாற்றப்பட்ட செடி, இதனால தான் வந்து இவ்வளோ நோய் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் வந்து இந்த வெளிநாட்டில் இந்த மரம்லாம் வச்சாங்க. ஒரு புயல் வந்தபோது நம்மளோட அரச மரமும் வேப்ப மரம் நிற்குது, அத்தனை மரம் விழுந்துருது. அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க இந்த மரம்லாம் வச்சிங்கன்னா நம்ம காற்று தாங்காது நம்ம இது. அதனால இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 20 வருஷமாக இங்கே வேலை செஞ்சுட்டுருக்கோம். வருஷம் இப்போ கிட்டத்தட்ட 20,000 மரம் வச்சுருக்கோம் இங்கே. இந்த இடத்துல நாங்கள் வாங்கும்போது ஒரு மரம் கூட கிடையாது. ஏன்னா மரம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் லைஃப், இயற்கையில் வந்து மரம் ஒரு இம்பார்ட்டண்ட். அது மரத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி ரோடு போடுறோம், அது போடுறோம், போடும்போது
மரம் வந்து தண்ணியை பிடிச்சிக்கும். இந்த ஏரியாவிலலாம் தண்ணி நிற்கணும்னா மரம் வச்சால் தான் உண்டு. அதெல்லாம் வச்சு 20 வருஷமாக இது வரைக்கும் 20,000-25,000 மரம் வச்சுருக்கோம். ஐயா, எங்கள் ஜெம் டிவி நேயர்களுக்காக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த காஞ்சி குட்டை நாட்டு இனங்கள் குறித்து விரிவான தகவலை கொடுத்தமைக்காக ரொம்ப நன்றி ஐயா. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு வேளாண்மை நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜயபாலன்.